ஹலோ, வணக்கம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஒருத்தவங்க நாமளை பார்த்து மதிக்கலை அப்படின்னு நாம் கவலைப்படக்கூடாது. அவங்க நாமளை மதிக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து வளர்ந்து காட்டணும். அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் சின்ன வயசாக இருக்கும்போது அவருடைய இளம் வயசு வாழ்க்கையில் அவர் நிறைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு பிறகு தான் அவர் வளர்ந்து அமெரிக்காவுடைய அமெரிக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்ச நாடே மதிக்கிற அளவுக்கு அந்த நாட்டோட ஜனாதிபதியாக வளர்ந்து உயர்ந்து சாதிச்சு காமிச்சிருக்காரு. தன்னுடைய எதிரியையும் நண்பனாக பாவிக்கக்கூடிய மனம் கொண்டவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்றவர். அவர் வழக்கறிஞராக இருந்தப்போ வந்து யாராவது வந்து அவர்கிட்ட வந்து நான் வழக்கு போடணும், இவங்க மேலே கேஸ் போட்டு அவங்கள வந்து நான் நீதிமன்றத்து வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்ன பண்ணுவார்னா அதை பேசி அவரே தீர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி பேசி நிறைய வழக்குகளை வந்து நீதிமன்றத்து வரைக்கும் கொண்டு போகாமல் அவரே பேசி தீர்த்து வச்சுருக்காரு. ஒரு நாள் ஒரு செல்வந்தர் வந்து என்ன பண்ணுறாருனா ஆப்ரஹாம் லிங்கன்ட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து $10 கடனாக வாங்கினாரு, அந்த $10 வந்து நான் ரொம்ப நாளாக கேட்குறேன், ஏன்னா திருப்பி தர மாட்டேங்கிறாரு, அவர் மேலே நான் வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன்ட்ட சொல்கிறாரு. உடனே ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறாரு, ஐயா அதுக்கு நீங்கள் வழக்கு தொடுக்கணும்னா நீங்கள் செலவு அந்த $10 விட அதிகமாக உங்களுக்கு செலவாகும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அதுக்கு அந்த செல்வந்தர் சொல்கிறாரு, பரவாயில்லை நான் வந்து என்ன அதுக்கு செலவானாலும் அதை நான் செலவு பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கூலியாக $20 தரணும், அதை நீங்கள் தர்றீங்களா அப்படின்னு வந்து அந்த செல்வந்தர்கிட்ட ஆப்ரஹாம் லிங்கன் கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தரும் வந்து ஆப்ரஹாம் லிங்கனுக்கு $20 கொடுக்குறாரு. அந்த $20 வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு $10 எடுத்து கொண்டு போய் கடனாக வாங்கின வழக்கறிஞர்கிட்ட இந்த $10 கொடுத்து செல்வந்தர்கிட்ட இந்த $10 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுத்ததுமே அந்த செல்வந்த அந்த வழக்கறிஞரும் வந்து அந்த செல்வந்தர்கிட்ட அந்த $10 கொடுத்துட்றாரு. கொடுத்ததுமே வந்து உடனே ஆப்ரஹாம் லிங்கன் மீதம் இருந்த அந்த $10 அந்த செல்வந்தர்கிட்டே கொடுக்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு வரணும்னு நினைக்காதீங்க, உங்களுடைய மனசு படி நீங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்குங்க, அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு. எந்த சூழ்நிலையுமே நாம் தான் நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆப்ரஹாம் லிங்கன் அது மாதிரியே தான் அவருடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்த காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பயத்தோடையும் படபடப்போடையும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு பயத்தோடையும் படபடப்போடையும் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிறாரு, ஏதோ ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து போய் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி நிற்கிறீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்கிறாரு, இல்லை நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், இந்த பெரிய பெட்டியை வந்து நான் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், அவர் ஏன்னா இன்னும் வரல, அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன்ட்ட சொல்கிறாரு. சொல்கிறாங்க அந்த அம்மா. அதை கேட்ட உடனே ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணுறாருனா, அதுக்கு என்ன நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டியை தூக்கிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதுமே ரயில் வர்றதுக்கும் இவங்க போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. உடனே வந்து அந்த பொண்ணுக்கு ரயில் ட்ரெயினில் ஏற்றி விட்டு அந்த பொண்ணை வழி அனுப்பி வைக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தப்போ கூட ஆப்ரஹாம் லிங்கன் வந்து யாரும் ஹெல்ப்பு அல்லது உதவின்னு கேட்டுட்டால் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயங்கினதே கிடையாது. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.